அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம உங்கள் ஓட்டர் ஐடி கார்டு பயன்படுத்தி பாகம் எண் மற்றும் வரிசை எண் எப்படி ஈஸியாக தெரிஞ்சுக்கலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணதும் சர்ச் ஃபார் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதில் ஓட்டர் ஹெல்ப்லைன் மொபைல் ஆப், ஓட்டர் ஹெல்ப்லைன் மொபைல் ஆப்னு இருக்கும், அதை டைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பண்ணதும் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதும் ஓட்டர் ஹெல்ப்லைன் சொல்லிவிட்டு அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். அது ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆனதும் கீழே ஐ அக்ரீன் இருக்குது பாருங்கள், ஐ அக்ரி டிஸ்க்ளைமர் இருக்கும். அந்த டிஸ்க்ளைமர் படித்து பார்த்துட்டு ஐ அக்ரீன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு ரிஜிஸ்டர் பண்ண சொல்லும், நியூ யூசர் இருந்தால் வந்து ரிஜிஸ்டர் பண்ண சொல்லும். இதெல்லாம் நமக்கு எதுவுமே தேவை கிடையாது. கீழே பாருங்கள் ஸ்கிப் லாகின் இருக்குது பாருங்கள், அந்த ஸ்கிப் லாகின் கொடுத்துக்கோங்க. லாகின் கொடுத்ததும் க்ரீட்டிங்ஸ் இருக்கும், அந்த க்ரீட்டிங்ஸ் வந்து காட் இட் கொடுத்துக்கிட்டு அடுத்தது சர்ச் பாக்ஸ் இருக்கும் பார், சர்ச் ஹுவர் நேம் இன் எலக்ட்ரல் ரோல், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே மூணு ஆப்ஷன் கேட்கும். ஃபஸ்ட்டில் சர்ச் பை பார் கோட், உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டில் பார் கோடு இருக்கும், அந்த பார் கோடை ஸ்கேன் பண்ணால் உங்கள் டீட்டெயில்ஸ் வரும். அடுத்தது சர்ச் பை டீட்டெயில்ஸ், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய நேம், ஃபாதர் நேம், ஏஜ், ஜெண்டர், ஸ்டேட், டிஸ்ட்ரிக், கன்ஸ்டிடியூன்சி, இது எல்லாத்தையும் டைப் பண்ணிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் வரும். அதுவும் நமக்கு தேவையில்லை. ஈஸியாக பண்ணுறதுக்கு சர்ச் பை எபிக் நம்பர், நம்ம ஆல்ரெடி ஓட்டர் ஐடி கார்டு வச்சுருக்கோம், அதில் எபிக் நம்பர் இருக்கும், அந்த எபிக் நம்பரை இங்கே டைப் பண்ணிக்கோங்க. அதில் என்ன இருக்கோ கேப்சில் பண்ணி டைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய எபிக் நம்பர் டைப் பண்ணிவிட்டு கீழே சர்ச்னு இருக்குது பாருங்கள், சர்ச் கொடுத்தோங்க. சர்ச் கொடுத்ததுன்னு பாருங்கள், நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஃபவுண்ட் ஒன், பேஜ் ஒன் அவுட் ஆஃப் ஒன் சொல்லிவிட்டு ஓட்டர் ஹெல்ப்லைன், உங்களுடைய எபிக் நம்பர் கொடுத்து நேம், ஏஜ், ஃபாதர் நேம், அசம்பிளி கான்ஸ்டியூன்சி, பார்லிமெண்ட்ரி, டிஸ்ட்ரிக், ஸ்டேட், பார்ட் நம்பர்னு இருக்குது பாருங்கள். இந்த பார்ட் நம்பர் தான் நம்ம 12 ஃபார்மில் ஃபில் பண்ணுறதுக்கு தேவைப்படும். அடுத்தது கீழே சீரியல் நம்பர், பார்ட் நம்பர், எங்கே நம்ம ஓட்டர் வாக்குப்பதிவு எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கிட்டு, அடுத்துடைய போலிங் ஸ்டேஷன் எல்லாமே இருக்கும். அடுத்தது நீங்கள் லாஸ்ட் அப்டேட், நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ அந்த அப்டேட் கேட்கும். கீழே வந்து இதை நம்ம இங்கே கீழே ஏற மார்க், டவுன் ஏற மார்க் இருக்கிறேன், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கும். இது வந்து ஃபைல் டிவைஸ் கேட்கும், மீடியா ஃபோட்டோஸ் வந்து அதை அலோவ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஓகே ஆயிடுச்சுன்னா டவுன்லோட் ஆகிடும் ஓட்டர் ஸ்லிப் கார்டு. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஓட்டர் ஐடி, அதோடைய சீரியல் நம்பர், பார்ட் நம்பர் எல்லாமே அழகாக வந்துடும். இதை நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அல்லது இது யாருக்குன்னா ஷேர் பண்ண, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா கேட்டாங்கன்னா அவங்கள டீட்டெயில் தேவைப்பட்னா அவங்க டீட்டெயில்